வணக்கம் நேர்களே இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த கொரோனா நோய் தொற்று பரவ தொடங்கியது முதலே மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை கடந்து ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசத்தை பார்க்காமல் கிராமம் நகரம் என்கின்ற வித்தியாசத்தை பார்க்காமல் எல்லா தரப்பினரையும் இந்த நோய் வந்து தாக்கி வருகிறது இந்த வகையில் நம்முடைய அரசாங்கங்கள் இந்த நோய் பரவுவதை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இதில் கிராம பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற அமைப்புகளின் பங்கு என்பது மிக அத்தியாவசியமானதாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கிறது இது குறித்து தம்முடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு வந்திருக்கிறார் குத்தம்பாக்கம் சென்னை பூந்தமல்லி அடுத்த இருக்கக்கூடிய குத்தம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவரும் சமூக செயல்பாட்டாளருமான திரு இளங்கோ அவர்கள் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஒட்டுமொத்தமாக நான் சொன்ன மாதிரி இந்த கொரோனா நோய் என்பது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் உலக நாடுகளில் மொத்தமுமே பணக்கார நாடு இல்லை வளர்ச்சி அடைந்த நாடு வளரும் நாடு என்கின்ற எல்லாம் கடந்து எல்லா தரப்பினரையும் தாக்கி வருகின்ற வேளையில் இந்த நோய் தடுப்பு பணிகளில் கிராமப்புற அமைப்புகளின் பங்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க கிராமப்புற கிராமப்புறங்களில் பர்ட்டிகுலராக ஆளுமைன்னு பார்க்கும்போது அங்கே பஞ்சாயத்துகள் எங்கெல்லாம் தேர்தல் நடந்ததோ அங்கே இப்போ பஞ்சாயத்துகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரி அங்கே இருக்கிற பிடிஓ அப்படின்னு ஒரு அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கு ஒட்டுமொத்த உள்ளாட்சி அமைப்புகளையும் நம்ம எதுக்கலாம் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்குன்னு சொல்லலாம் இது கிராமப்புறத்துக்கு நகர்ப்புறங்களில் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை மற்ற இடங்களில் இருக்குது இல்லைன்னா அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற அஃபிஷியல் பேரஃபர்னலி அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அங்கே இருக்கிற ஜெனரல் மேனேஜர் அந்த மாதிரி ஆட்கள் செய்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகள் இது வந்து இன்னும் நோயினுடைய தாக்கம் கிராமப்புறங்களில் ரொம்ப டீப்பாக உள்ளே வரல ஏன்னா கிராமங்கள் ஜெனரலாக ஐசோலேட் பண்ணியிருக்கு இப்போது இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளுக்கு போயிருந்தவங்க வெளியே ட்ராவல் பண்ணுவவங்க மற்ற நகரங்களுக்கு போயிட்டு வந்தவங்க ட்ரெயினில் ஓவராக ட்ராவல் பண்ணவங்க விமானத்தில் போனவங்க இவங்க அல்லது பெரிய மீட்டிங்க்கு எங்கேயோ போய் கலந்துக்கிட்டவங்க அவங்க மூலமாக தான் இது நிறைய பரவல் தொடங்கியிருக்கு இன்னும் சமூக தொற்று அந்த மாதிரி இந்த மாதிரி வரும்போது தான் கிராமங்களை போய் சேரும் அதனால் அதே நேரத்தில் சரியான நேரத்தில் நம்ம அந்த லாக்டவுன் பண்ணதுனால ஐசோலேட் பண்ணிட்டோம் மக்களுடைய மூமெண்ட் ஐசோலேட் பண்ணிட்டோம் இப்போ கிராமப்புறங்களில் உற்பத்திகள் கிராமப்புற உற்பத்தியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நகரங்கள்லேருந்து வராங்க குடோன்ஸ்லேருந்து வராங்க மார்க்கெட்லேருந்து வராங்க இது போகும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு தொற்று கூட ஏற்படலாம் அதனால் அசச் வந்து இப்போ கிராமங்களில் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளில் என்ன பண்ணுறோன்னா ஐசோலேஷனுக்கு அங்கே உள்ளாட்சி அமைப்புகள் ஹெல்ப் பண்ணுறாங்க மக்களை உள்ளே இருக்க சொல்கிறாங்க அதே மாதிரி தூய்மைப்படுத்துதல் அதை பண்ணுறாங்க அப்புறம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது கிருமி நாசினியை வச்சு டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுறதில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க நிறைய இடங்களில் வந்து இந்த அறிவிப்புகள் மைக் போட்டு வண்டி வச்சு தெரு தெருவாக போயிட்டு ஒரு அவேர்னஸ் பண்ணுறாங்க மக்கள் தெருவில் வரைஞ்சி அந்த அந்த அவேர்னஸ் லெவலில் சச்சு இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜை போயிட்டு தான் இருக்குது ப்ளஸ் வந்து இந்த லாக்டவுனால் பொருளாதார பிரச்சனை இருக்குது இல்லையா உணவு இல்லாதவங்களுக்கு உணவு தராங்க அப்புறம் அந்த உணவு டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்துக்கிறாங்க தண்ணீரை சுத்தமாக மெயின்டைன் பண்ண பார்த்துக்கிறாங்க இந்த விஷயம் நடக்குது அதேமாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கியிருக்கும்போது அவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் தங்கியிருக்கிறாங்க அந்த இடங்களில் தங்கியிருக்கிறாங்க அங்கெல்லாம் சமையல் இப்போ செஞ்சு போடுறாங்க இந்த விஷயங்கள் நடந்து தான் இருக்குது இப்போ உள்ளாட்சி அமைப்புகள்னு நம்ம சொல்லும்போது அது நகராட்சியாக இருந்தாலும் ஊராட்சியாக இருந்தாலும் எந்த விதமான உள்ளாட்சி அமைப்புகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல் என்ன தெளிவாக இப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கொரோனா நோய் பருவதில் கட்டுப்படுத்துவதற்கு அப்படி கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல் என்ன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இப்போ வந்து தங்க வைக்கிறது மக்களுக்கு இடம் இல்லாதவங்க வீடு இல்லாதவர்களுக்கு தங்க வைக்கிறதுக்கான இடம் பள்ளிக்கூடமாக இருந்தாவோ அந்த மாதிரி விஷயங்களை தங்க வைக்கிறதுக்கு இடம் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அங்கே தங்குறவங்களுக்கு உணவு அதை பரிமாறுதல் அந்த விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ்ஸு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஜனங்களை வெளியே வராமல் பார்த்துக்கிறதுக்கான எல்லா விஷயமும் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் யாராவது ச தகவல் தெரிஞ்சால் உடனே அவங்கள அந்தந்த அந்தந்த டாக்டருக்கோ இல்லை கலெக்டருக்கோ மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் லெவல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து வெளியே வந்து நோய் பரவாமல் தடுக்கிறது தான் எல்லாேருடைய ப்ரைம் டியூட்டியாக இருக்குது அதுக்காக வேலை நடந்துகிட்ருக்கு இப்போ நோய்க்கு அப்புறம் நோய் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஒருத்தருக்கு வந்த உடனே அடுத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு எப்படி அந்த குடும்பத்தை ஐசோலேட் பண்ணுறது எப்படி அல்லது அங்கே எங்கெல்லாம் பழகி இருப்பாங்களோ அவங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஐசோலேட் பண்ணி குவாரண்டைன் பண்ணுறது எப்படி இந்த விஷயங்களில் தான் நடந்துகிட்ருக்கு அதனால் பெரிய அலர்ட்டாக தான் இருக்க வேண்டியதாக கண்ட பெரிய பாரம் ஒன்றும் வரல இப்போ மிஞ்சி மிஞ்சி பார்த்தா சாப்பாடு இல்லாதனாலையோ இல்லை வறுமையில் கஷ்டப்படுறவங்களையோ பா இது ஒரு லைட் இஷ்யூ தான் பட் இனிமேல் தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அந்த பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்குமே இனிமேல் தான் பொறுப்பு இருக்க போகுது நோயை கண்டென் பண்ணுறது நோய் அதிகமாக்ச்சானா அதை எப்படி தடுக்கிறது நோய் முடிஞ்சிட்ட உடனே இந்த ரெண்டு மாதம் மூன்று மாதமாக வந்து ஏற்பட்ட தொழில் நலிவினால விவசாய நலிவினால மார்க்கெட் நழிவினால வேலை இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்களால் ஏற்படுற சூழ்நிலையை எதிர்கொள்ள போறாங்க இல்லையா அங்கதான் இவங்களை தயார் பண்ண வேண்டியதா இருக்கு அங்க நம்ம நிறைய கேப்பபிளைஸ் பண்ணி எனேபிள் பண்ண வேண்டியது இந்த லாக்டவுன் இந்த ஊரடங்கு காலம் முடிவுக்கு கிட்டத்தட்ட வர சூழ்நிலை நம்ம நெருங்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அதை பொருளாதாரத்துடைய பின்னடைவு அதை மீட்டெடுப்பது எப்படி குறிப்பாக கிராமப்புறத்தில் எந்த அளவுக்கு எப்படி வேலை செய்ய வேண்டியிருக்கோங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் இன்னைக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் பெரும்பாலும் மக்கள் சொல்கிறது நீங்கள் சொன்னது போல் கிராமப்புற மக்களுக்கு இந்த நோய் பெருசாக இன்னும் பாதிக்கப்படலைங்கிறது அவர்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது இந்த லாக்டவுன் பீரியடில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் பல்வேறு சிரமங்கள் இருக்குது நகர்ப்புற மக்கள்லாம் நம்ம பார்க்குறோம் கிராமப்புறங்களில் இதை எந்த அளவுக்கு சமாளிப்பதற்கான யுத்திகள் கையெழுப்படுத்தும் இன்னும் கிராமப்புறங்கள் வந்து காந்தி சொன்ன மாதிரியோ அல்லது மக்கள் நம்பிக்கை மாதிரியோ கிராமப்புறங்கள் சுயசார்புடைய வாழ்க்கைக்கு அப்படியே நடந்துட்டு இருக்காங்க அது நகர்ப்புற வாழ்க்கையாலேயோ உலக பொருளாதாரத்தாலேயோ வெளி பொருளாதாரத்தினுடைய தாக்கம் இருந்தாலும் ஸ்டில் வந்து கிராமப்புறங்களில் மக்கள் அவங்களால அவங்க அவங்களால் வாழ்ந்துக்க முடியும் பாலா ஆவின் பால் இருக்கு ஆவின் பால் வரல அல்லது ஒரு பாக்கெட் பால் இருக்கு வரல அதெல்லாம் வந்ததே தப்பு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பால் அங்கே தான் உற்பத்தி ஆச்சு உற்பத்தி ஆனப்பல சுட சுட பால் கறந்து பால்காரனுக்கு ஊற்றி வேனில் ஏற்றி திரும்ப அது ஆவினுக்கு போயோ அல்லது வேறு ஏதோ ஒரு பாலுக்கு போய் திரும்ப அது பாக்கெட் ஆகி அந்த பாலினுடைய குணங்கள்லாம் மாற்றம் செய்யப்பட்டு திரும்ப பாலாக வர காலம் வந்து அது ஒரு தான் முயற்சி அப்படி ஆனாலும் ஸ்டில் அங்கே பசு அங்கே தான் இருக்குது விவசாயிகள் அங்கே தான் இருக்கிறாங்க ஸ்டில் நெல் அங்கே தான் இருக்குது ஸ்டில் அங்கே காய்கறிகள் அங்கே தான் இருக்குது ஆகையால் இந்த காய்கறியை கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து வாங்கலைனாலும் வாங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்கிற பக்கத்து ஊரில் இருக்கிற காய்கறியை போட்டு வாழ்ந்துருவாங்க அதனால் கிராமத்தில் இந்த ஒரு இன்னும் தேக்க நிலை வரலை வராது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த சூழ்நிலையில் மீண்டும் கிராமங்கள் மீழ்ச்சி எழுத்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு ஓ இப்போ நிறைய இடங்களை நான் பேசியிருக்கேன் இப்போ இப்போ இந்த இந்த கொரோனா வந்த பிறகு நிறைய கிராமங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் காய்கறியை நம்பி இல்லை அங்கே பக்கத்தில் இருக்குல்ல அங்கே பக்கத்தில் இருக்க அங்கே பக்கத்தில் இருக்க இது வரைக்கும் அந்த பக்கத்தில் இருக்க கத்திரிக்காய் தோட்டக்காரர் வந்து விற்று வச்சு ட்ரெயின் ஏற்றி திருவள்ளூரில் ட்ரெயின் ஏற்றி கோயம்பேடு கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அங்கேயே லோக்கல்லே விற்று போகுது அப்போ லோக்கல்லையே விற்கணும் லோக்கல்லையே வாங்கணுன்ற ஒரு தேவை மக்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் இருக்குது பட் நல்லாவும் இருக்குது அது என்னோடய சீப்பாகவும் இருக்குது அதே நேரத்தில் விவசாயி பார்த்தா இருப்பாருங்க அவர் லோக்கல் மார்க்கெட்டை பற்றி கவலைப்படாமல் கோயம்பேடுக்கு அனுப்பணும் வேறு எங்கேயோ போகணும்னு நினச்சிஞ்சார்லையே அவர் இப்போ லோக்கல்லையே கூட நம்ம மோக்களே வாழ்ந்துக்கிறாங்களே வாங்கிக்கிறாங்களே அப்போ நம்மக்கிட்ட இனிமேல் ஒழுங்காக பண்ணால் நம்ம ஜனங்களுக்கே போ கொடுத்தாவே நம்ம நல்லா இருக்கலாம் போல் இதெல்லாம் வந்து கொரோனா திரும்ப அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டத்தை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சுயசார்பு பொருளாதார மாடல் தான் கிராமப்புறங்களில் பெரும்பாலும் வந்து அதை திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த கொரோனா மூலமாக நமக்கு இந்தியாவே சுயசார்பு பொருளாதாரத்தில் இருந்த காலத்தில் தான் இந்தியா வலுவாக இருந்திருக்கு நானூறு நானூற்றி ஐம்பது ஆண்டுகளில் இந்திய முன்னாடி இந்தியா வலுவாக இருந்தபோது அந்த ம ராஜாவுக்கு வந்து தங்கத்தை ஒன்றா வச்சுருக்கிற வாய்ப்பு கிடச்சது ஏற்கெண்டா கரன்சி ஒன்றும் போடல ராஜா பொருளாதாரத்தால் இந்த நாடு வாழலை கிராம பொருளாதாரத்தையும் மக்கள் பொருளாதாரத்தையும் தான் அந்த நாடு வாழ்ந்தது ராஜா வந்து ஒரு பெரிய பெரிய கோயில் கட்டணுன்னா அவர் கரன்சி அடிச்சோ தா அங்கே தங்கத்தை உற்பத்தியோ பண்ணலை மக்கள்கிட்ட தான் கேட்குறாரு மக்களே ஒரு பெரிய கோயில் கட்ட போகிறோம் மக்களே ஒரு பெரிய ஏரி கட்ட போகிறோம் காசு கொஞ்சம் அதிகம் கொடுங்க நெல் கொஞ்சம் அதிகம் கொடுங்க தங்கம் கொஞ்சம் அதிகம் கொடுங்க இப்போ இன்னைக்கு காலையில் நான் பார்க்குற நேற்று ஒரு ஒரு மெசேஜ் பார்க்குறேன் ராஜஸ்தான் பக்கத்தில் ஒரு பார்டரில் இருக்கிற ஒரு பெரிய கோட்டையை காட்டுறாங்க சீன பிரிஞ்சுவரை தான் எல்லாரும் பார பேசுகிறீங்க ஆனால் இங்கே பாருங்கள் முப்பத்தி நாலு இந்த இந்த கோட்டையினுடைய மதில் சுவரே முப்பத்தி நாலு கிலோமீட்டரும் இன்னொரு தூரம் இருக்குது அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோட்டையை காட்டுறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுகளில் கட்டினது அப்போ ஆயிரத்தி நானூறில் இன்றைக்கி அதனுடைய ஆர்கிடெக்சர் அந்த 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 வால்யூம் ஆஃப் த ஒர்க்கெல்லாம் கம்பேர் பண்ணால் இப்படி இவ்வளோ பெரிய நாட்டில் இன்றைய காலத்தை கட்டுறது கூட சாத்தியப்படாத ஊர் அப்போது மக்கள் வலுவாக இருந்துருக்குறாங்க சமூக வலுவாக இருந்திருக்குது அரசாங்கம் வந்து அரச ஆண்ட அரசன் வந்து கிரேயனால் பண்ணலை மக்களை தான் சாடி மக்களை தான் கூட்டியிருக்கிறாரு தஞ்சை பெரிய கோயில் பார்த்துருப்பீங்க நீங்கள் சொல்கிறோம் நம்ம இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க மதுரை ஆயிரத்து நானூறு ஆயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மீனாட்சி அம்மன் கோயில் வந்திருக்கு இதில் எங்கேருந்து வந்தது மக்களால் தான் ஸோ அதனால தான் மக்கள் எங்கே இருந்திருப்பாங்க கிராமங்களில் தான் இருந்திருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க உழவனாக இருந்திருப்பாங்க துணி நேயறவனாக இருந்திருப்பாங்க பால்காரனாக இருந்திருப்பாங்க அல்லது பருத்தியை நெசவு பண்ணுறவங்களா பருத்தி விளைய வைக்கிறவங்களா இருந்திருப்பாங்க மாட்டு சாணியை வச்சு வரகு தட்டி அந்த வரக வியாபாரம் பண்ண கப்பல் வரகு அந்த வரட்டி சொல்கிறாங்க பாருங்கள் அந்த வரட்டியை கப்பல் ஏற்றி கொண்டு போய் கொடுத்து அந்த இடத்துலேருந்து மீண்டு மீட்டும் வியாபாரம் நடந்ததாக வரலாறுலாம் இருக்குது பார்க்க அப்போ இந்த சுயசார்பு சித்தாந்தமே வெள்ளக்காரங்க உள்ளே வந்த உடனே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறாங்க மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க எல்லாமே எல்லாமே இருக்காங்க சந்தோஷமாகவே பேசிக்கிறாங்க இதில் மறைக்கப்பட்டதோ தெரியாததோ வந்து ஜாதி இந்த மாதிரி ஒரு பலவீனமான சில விஷயங்கள் இருக்குது இது வெளியே தெரியாமல் இருந்திருக்கு பல மன்னர்களுக்கு ஜாதி இருக்கிறது கூட தெரியாமல் தான் இருந்திருக்கு அந்த காலத்தில் இதுதான் பலவீனமாக கண்ட இந்தியா இஸ் அ வெரி வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை உடைக்கிறதுக்காக தான் வெள்ளக்காரங்க சிஸ்டமேட்டிக்காக உள்ளே வந்து ஆங்கிலத்தை புகுத்தி படிப்பை பிடித்தி டெக்னாலஜியை புகுத்தி அவங்க விற்க வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நானூறு ஆண்டு கால அந்த அந்த மாதிரி மாற்றானுடைய ஆட்சியில் வந்து நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய பலத்தையும் இழந்ததினால அது இப்போ எனக்கே என்ன தெரியும் ஒரு என்னுடைய அறுபது வயது இப்போ எனக்கு நடக்குது ஏன்னா ஒரு நாற்பது வருஷம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நல்லா தெரியும் அதுக்கப்புறம் வரலாறு படித்து எங்கள் தாத்தா சொன்னதாகவும் ஒரு ரெண்டு தலைமுறையை பற்றி தான் நான் கவலைப்பட்டிருப்பேன் அப்போ எனக்கு முன் மூதாதையர்கள் இருபத்தஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை எனக்கு எப்படி தெரியும் ஆகையால் எதையோ இழந்து சுதந்திரம் அடையும் போது அதுதான் காந்தி ரொம்ப கிளியராக இருக்கிறாரு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவை புனர் நிர்மாணப்படுத்த பார்க்குறாரு காந்தி வாட் த இந்தியா லெஃப்ட் ஓவர் இந்தியா நம்ம கையில் வெள்ளக்கார விட்டுட்டு போகிற இந்தியா ஒரிஜினல் இந்தியா இல்லை இதோடு முடிஞ்சு போல் நீங்கள் வெளியே போயிடுங்க நாங்கள் வி வாண்ட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் இந்தியா பை ரீகன்ஸ்ட்ரக்டிங் வில்லேஜஸ் அதுதான் இன்றைக்கும் தெரியுது உங்களுக்கு இப்போ இப்போ சிம்பிள் உதாரணம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இப்போ ரெண்டு மாதம் கழிச்சும் மூணு மாதம் கழிச்சும் இந்த கொரோனா வந்துருச்சு இதுலேருந்து எல்லா உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு நம்மளால் மட்டுமில்ல பட் நம்ம பெருமைப்படணும் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இன்னும் ஆயிரங்களில் தான் இருக்கோம் இப்போ இந்த மக்கள் இந்த நாடு இந்த அரசாங்கங்கள் மக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் போலீஸ் எல்லாமே பிரமாதமாக உழைச்சிட்டு இருக்கோம் மிஞ்சி மிஞ்சி பார்த்தா இன்னும் கொஞ்சம் சின்ன வளர்ச்சி ஒன்று சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோட்டிவாக இருக்கலாமா கண்ட பட் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்த ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துலேயோ இப்போ ரெண்டு மாதம் கழித்து நாம் சிந்திச்சு பார்க்கும்போது எதை புனர் நிர்மாணப்படுத்துவீங்க கார் கம்பெனியை புனர் நிர்மாணப்படுத்தினா கார் தான் வரும் சோறு கிடைக்குமா ரயில் கம்பெனியை புனரிமானப்படுத்தினா ரயில் தான் வரும் சோறு கிடைக்குமா அப்போ சோறு கிடைக்கணுன்ற ஒரு நிலைமை உருவாகணும்னா மீண்டும் விவசாயத்தையும் மீண்டும் கிராமங்களையும் மீண்டும் பசு பொருளாதாரத்தையும் மீண்டும் புல் பொருளாதாரத்தையும் மீண்டும் தானிய பொருளாதாரத்தையும் நம்ம புனர் நிர்மாணப்படுத்திட்டா இந்த நாட்டில் இருக்கிற நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு பசி பஞ்சம் இல்லாமல் சோறு கிடைக்குது சம்பளம் கூட பின்னாடி வரட்டும் நம்மளை தேடி அரிசி வருது நம்மளை தேடி பழம் வருது சீப்பாக கிடைக்குது நாற்பத்தஞ்சு ரூபா கிடைச்ச வரிசி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதப்பா பிரச்சனையே இல்லை சம்பளம் பாதி வந்தாலும் நிம்மதியாக இருக்கிறோம் அரிசி சுத்தமான அரிசியாக கிடைக்குது வெரைட்டி வெரைட்டியாக நம்ம ஒரிஜினல் இப்போ பார்க்குறீங்க இந்த சா இந்த கஷாயம் குடிங்க அந்த கஷாயம் குடிங்கன்னு இதுக்கு வேற ஏதாவது ஆங்கிலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம் ஆங்கிலம் மருந்து ஒன்று கொடுத்து எதிர்ப்பு சக்தியை ஏற்றிக்கனு யாராலும் சொல்ல தைரியம் இருக்கா அது கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட் வந்துடும் இது வந்து அது வந்துடும் இது அப்படி இல்லை எந்த கஷாயம் குடிங்க அந்த கஷாயம் குடிங்க பூண்டை தின்னுங்கன்றாங்க அந்த மாதிரி எதையோ ஒரு கால்சியம் குளோரைடோ கால்சியம் ஆக்சி குளோரைடோ தின்னுங்கன்னு யாரா சொல்ல முடியுமா அப்ப இந்த சக்தியை வந்து மக்களும் மண்ணும் தான் அதை புனர் நிர்மாணப்படுத்துறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கு சொல்லும் போது இந்த கொரோனாவுடைய சைடு எஃபெக்ட்ஸாக நீங்கள் சொன்னது மாதிரி கொரோனா வைரஸ்னுடைய தாக்கத்துடைய சைடு எஃபெக்டாக நம்ம இந்த லாக்டவுனை ஒரு மிகப்பெரிய தடுப்பு ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்துறோம் சொன்னாலும் இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸாக பொருளாதார பாதிப்பை வந்து நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரொம்ப தூரமாக இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம அதுக்கான தயாராகும் முயற்சிகளில் ஈடுபட்டு வரும்போது உள்ளாட்சி அமைப்புகள் குறிப்பாக அந்த கிராமப்புறங்களில் நிர்மாணிக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் ரொம்ப எளிதாகவோ இல்லது பாதிப்புகளை குறைக்க முடியும் புனர் நிர்மாணம் செய்வதில் இன்ட்ரெஸ்டிங் ரெண்டு மூணு ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சிகள் இல்லை சரியா வளர்ச்சி இப்போதான் ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே ஏதோ ஒரு வந்துருச்சுன்னு இப்போ வந்து கேரளத்தில் பார்த்தோம் பிரமாதமான வேலை செஞ்சிருக்காங்க ரெண்டு பெரிய வெள்ளங்கடை ரெண்டு வருஷம் அடிச்சு புரட்டி எடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள் எழுந்து நின்று அரசாங்கம் மாநில அரசாங்கம் செய்ய வேண்டியதே செய்யுது மக்கள் எழுந்து செய்கிறாங்க மக்கள் செய்கிறாங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்க்குறேங்க ஒரிசா முதலமைச்சர் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம புலம்பெயர்ந்த மக்கள்லாம் திரும்பி வந்துட்டாங்க அவர் ரொம்ப நாளில் கவலைப்பட நான் நெருங்கி ஒரிசா அரசாங்கத்தோட சில நேரங்கள் நெருங்கி வேலை செய்வேன் நான் சேமாக சொல்லுவாங்க இப்படி வளமான ஒரு பூமி ஒரிசா தமிழோட கம்பேர் பண்ணும்போது தண்ணி பிரச்சனை இல்லாமல் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் வயல்வெளிகளும் ஆறும் பூமியும் பொங்கி இருக்கிற ஒரு இடம் ஆனால் உங்கள் மக்களெல்லாம் அனாதைகள் மாதிரி சொந்த நாட்டிலேயே அனாதைகளாக சுற்றி கிடக்குறாங்கன்னு சொல்ல வரும்போது இல்லை அதை மீட்டை எடுக்கணும்னு சொல்லுவார் இப்போ என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இந்த ஃபுல் அதிகாரத்தை கொடுக்குறேன் மாவட்ட ஆட்சி கலெக்டர்ஸ்க்கு கொடுக்குற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மக்களை நீங்கள் காப்பாற்றுங்க காசு வேணுமோ காசு கேளுங்க அவங்கள தங்க வையுங்க அவங்கள குவாரண்டைன் பண்ணுங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அவங்க மனசு கவனாத உங்களால் தான் பண்ண முடியும்னு நம்பி கொடுக்குறாரு இப்போ எல்லா பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் காசு வந்ததோ இல்லையோ நம்மளை நம்பி இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க அப்போ அதிகாரப்படுத்தணும் அது இந்த உள்ளாட்சியே என்பது அதிகாரத்தை பரவலாக்குவது மக்கள் மேல்தட்டில் ஒரு இடத்துல குவிந்து கிடக்கிற அதிகாரத்தை மக்களுக்கு கொடுப்பது இன்ட்ரெஸ்டிங்லி நீங்கள் இது வளர்ந்துருந்தா கேரளா மாதிரி வளர்ந்துருந்தா இந்நேரம் கிராம சபையை கூப்பிட்டுருக்கலாம் இன்ஃபேக்ட் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியே கிராம சபையை கூப்பிட்டுருக்கலாம் வாங்க வாங்க நம்ம ஊரில் வராத பார்த்துக்கிறதுக்கு என்ன சொன்னீங்க ரோடு போட்டோம் எங்கே எல்லா ஊர்லேயும் இப்போ கிராமத்துலேயும் போய் பாருங்கள் மக்கள் அழகாக தடுத்துட்டாங்க நமக்கு அவங்க போக வர முடியல வர முடியல அது வேற கதை வேண்டாம் வேண்டாம் நம்ம ஊர் எல்லைக்கு நீங்க வர வேண்டாம் நம்ம செய்திகளில் கூட பார்க்குறோம் பல கிராமங்களில் இளைஞர்கள் முன் வந்து தடுப்பு ஏற்படுத்தி வெளியில இருந்து யாரும் வராத மாதிரி தடுக்கிறாங்க அதே நேரத்தில் என்ன செஞ்சிருக்கணும் இப்போ நோய்க்கு அதான் இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட தான் மக்கள் களம் இறங்கியிருக்காங்களா கண்ட மீட்டெடுக்கிற முயற்சியில் வரும்போது மிகப்பெரிய சேலஞ்சு ஆனால் என்னுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட சொல்லிட்டோம்மா வழிகாட்டினா நிறையா ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வைத்து இந்த நெல்லையும் தண்ணியும் விவசாயத்தையும் அதாவது தான் இந்த நாங்கள் எங்கள் இந்த 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 நிகழ்ச்சி மூலமாக சொல்கிற விஷயத்தில் என்ன சொல்ல வரோன்னா மெயினாக வந்து புனர் நிர்மாணம்னு பார்க்கும்போது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் நம்முடைய ஃபோக்கஸ் மீண்டும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு மேக்சிமம் எஃபர்ட் அந்த விவசாயத்திலையும் அந்த கிராமத்து மக்களினுடைய பொருளாதாரத்தையும் புனரமைக்க பார்த்துட்டோம்னா இன்னும் மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றிடலாம் உணவு பஞ்சம் இருக்காது உணவு சர்ப்ளஸாக இருக்கணும் உணவு சர்ப்ளஸாக இருக்கணும் பழங்கள் சர்ப்ளஸாக இருக்கணும் தக்காளி சர்ப்ளஸாக இருக்கணும் தக்காளி சமையலுக்கு போக மீதி தக்காளியே மக்களே கெச்சப் பண்ணி வச்சுப்பாங்க இப்போ கெச்சப் யாரோ ஒருத்தர் வெள்ளக்காரம் பண்ணுற அல்லை வெளிநாட்டுக்காரம் பண்ணுற கெச்சப்பை வச்சு பண்ணக்கூடாது மக்களே தக்காளி சட்னியை பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துவாங்க பக்கத்து ஊரில் யாரும் பண்ணாதீங்கப்பா தக்காளி சட்னியாக கொடுக்குறோம் அப்போ நீங்கள் எல்லாம் தயிர் இருந்தால் கொடுத்து அனுப்புப்பா நாங்கள் தக்காளி சட்னியை கொடுத்து அனுப்புகிறோம்

வரலாறு நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா நூற்றம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இரநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு மாற்றத்தை ஏற்படுது இல்லையா இது ஒரு மாற்றம் ரெண்டாவது உலக போருக்கு அப்புறம் உலக மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து சிந்திக்கிறது அது வந்து பேர் அழிவு கொடுத்து மக்களையும் அழிச்சது இப்போ வந்து மக்களை மட்டும் த்ரெட் பண்ணுது இப்போ பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இது எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ ஒரு ரெண்டு அணுகுண்டை போட்டு ரெண்டு கெமிக்கல் பாமை போட்டு மக்களை செதறடிச்சு பீதியிலே செத்து போய்க்கிற ஒரு ஒரு பிரச்சனைகளை உருவாகி அதில் மீண்டு எடுக்கிற காலத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஜென்டலாக தான் ஓடிட்டு இருக்கு இது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்திருக்க ஒரு திட்டம் தான் தெரியுது தவிர ஒரு தனிப்பட்ட நாட்டின் மீதோ அப்படிப்பட்ட ஒரு பீதி ஒன்றும் ஐயோ பாம்பு போட்டுருவாங்களோன்ற பயம் இல்லை ஆமாம் நீங்கள் புனரமைப்புன்னு புனரமைப்புன்னு நீங்க சொல்ல முற்படும் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் தோணுது இந்த லாக்டவுன் பீரியட்லையும் இந்த ஒரு சமயத்திலையும் கூட விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு அரசாங்கம் சொல்லிருக்கிறாங்க விவசாய பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துவதற்கும் எந்த தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்கும் போது அப்போ புனர் நிர்மாணத்தினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இதனால பெரிய பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா விவசாயம் இதுதான் வந்து இது ஒரு இந்த புரிதலை தான் நான் கொஞ்சம் வெளிச்சம் போட்டே காட்டுறேன் இது நிகழ்ச்சிய புதிய வெளிச்சம்ன்றமா இந்த புரிதலையே வெளிச்சம் போட்டு காட்டுறேன் விவசாய பொருட்களுக்கு தடை இல்லைன்னா தடுத்துருங்க அரிசி கிடைக்காது தடுத்துருங்க தக்காளி கிடைக்காது ஆனால் இட் இஸ் எசென்ஷியல் ஒன் யூ கான் ஸ்டாப் இட் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு முக்கியமான விஷயம்னா இந்த விவசாயம் பண்ணுறோம்ல இந்த விவசாயம் தற்சார்பு விவசாயம் அல்ல படிப்படியாக இந்த விவசாயிகளை காலை உடைச்சாச்சு விவசாயினுடைய குடுமையை எங்கேயோ யார் தலையிலே கொடுத்தாச்சு நான் விவசாயம் பண்ணுறேன் எங்கள் ஊரில் இருக்கிற கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் விளைஞ்ச அரிசி நெல் எல்லாம் அங்கேயே மூட்டை போட்டு அங்கேயே காய போடுவோம் அங்கங்கே ரைஸ் மில் இருக்கும் அங்கங்கே போய் நாயுடு ரைஸ் மில்லு மொளையார் ரைஸ் மில்லையும் ரெடியார் ரைஸ் மில்லையும் போட்டு அடுக்குவோம் அங்கேயே அது ஒரு ஒரு மாதம் கூட இருக்கும் அரிசி ஆக்குவாங்க அங்கேருந்தே இன்றைக்கி ஆள் வந்துட்டாங்கப்பா வரையாப்பா ரங்கசாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே அங்கே போவோம் ஒரு நாற்பது மூட்டை அரிசி இருக்கும் ஒருத்தர் வாங்குவார் எங்களை நம்பி தான் வியாபாரி வருவார் மார்க்கெட் எங்களை நம்பி வந்தது கிராமத்துக்கு வந்து மார்க்கெட் இருந்தது அப்போ சைலண்ட்டாக யாரோ சூழ்ச்சி பண்ணாங்க சிஸ்டமேட்டிக்காக சூழ்ச்சி பண்ணி இப்போ நெல் எல்லாம் மாடர்ன் ரைஸ் மில் அந்த பக்கம் மதுராந்தகத்தில் இருக்கும் இந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் இந்த பக்கம் ரெட்டில்ஸில் இருக்கும் குத்தம்பாக்கத்தில் விளையிற நெல்லுக்கு நெ நெல் அறுத்துட்டோம் ஐயோ வாங்குவாங்களோ யார் வாங்குவாங்க யார் வாங்குவாங்க யார் வாங்குவாங்கன்னு ஒரு விவசாயி கெஞ்ச ஆரம்பித்தாவே அவனுடைய மார்க்கெட் அவன் அவனுடைய பார்கெயினிங் பவர் போச்சு அப்போ நீங்கள் இது கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம் ஆகையால் என்ன செய்கிறேன்னா இந்த கொரோனா மூலமாக சுயசார்பு விவசாயத்தை கொண்டு வரணும் விவசாயத்துக்கு விதை கூட விதையை கூட மறக்கடித்த ஒரு விவசாயம் இது இந்த விவசாயம் இந்த மெதுவாக சயின்ஸு டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்து விவசாயிகளெல்லாம் விதைய மறந்துட்டாங்க சேட்டுக்கிட்ட போய் அரிசி விதை வாங்குறாங்க சேட்டுக்கடையில் போய் உரக்கடையில் போய் விதை வாங்கிட்டு வராங்க அப்போ மீண்டும் விதையை கொண்டு வரணும் சுயசார்பு விவசாயத்தை கொண்டு வரணும் நெல் இருந்தால் அங்கேயே அரிசி ஆகணும் இருந்தால் அங்கேயே மாவு ஆகணும் கோதுமை அங்கேயே கிளீன் செய்யப்பட்டு அங்கேயே ஆட்டா ஆகி ஆட்டோ தான் வெளியே உள்ள நாட்டை விட்டு கிராமத்தை விட்டு வெளியே போகணும் இதெல்லாம் கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுயசார்பு கிராமங்கள் சுயசார்பு இந்தியா அண்ட் இன்னொன்றுனா கிராம மக்களை இந்த மக்கள் அதை காந்தி ரொம்ப கிளியராக சொல்கிறாரு வாங்குபவனும் உற்பத்தியாளனும் அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் அப்போ ஸ்பெக்குலேஷன் இருக்காதுன்னு சொல்கிறாரு இப்போ அப்படி கிடையாது எங்கேயோ வெங்காயம் விளையுது எங்கேயோ யாரோ வாங்குறாங்க நெல் நாங்கள் அறுக்கிறோம் குத்தம்பாக்கத்தில் இன்றைக்கி வந்து பாருங்கள் இங்கே பார்த்தாலும் அறுத்து குவியல் கிடக்குது பட் நெல்லுடைய விலையை நாங்களாக கண்ட்ரோல் பண்ணுறோம் விலையை நிர்ணயிக்கிறது நாங்கள் அல்ல யார் வாங்குறான்னு கூட தெரியாது அப்போது இந்த தற்சார்பு விவசாயத்தை புனரமைக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் வெற்றின்னு சொல்லலாம் இந்த நீங்கள் சொன்னால் அதே ஒரு இருந்து நம்ம பார்க்கும்போது சமீபத்தில் இப்போ நம்முடைய பிரதமர் வந்து இரண்டு வெப்சைட்டுகளை லான்ச் பண்ணியிருக்காரு இ ஸ்வராஜ்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட்டும் லான்ச் பண்ணிருக்காரு இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை உட்புகுத்தும் போது குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் கையில் கிராம சுயாட்சிக்கு இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை கொண்டு வரும்போது இது எந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே உற்பத்தியாக கூடிய பொருட்களை அங்கேயே வேல்யூ ஆட் பண்ணி அதை ஒரு விற்பனை பொருளாக சந்தைப்படுத்துவதற்கோ இல்லை மற்ற மாதிரியான சுயசார்பு பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்கு இந்த இ கிராம் ஸ்வராஜ் போன்ற தொழில்நுட்ப உட்புக்குத்தல் எந்த அளவுக்கு உபயோகப்படும் இது வந்து நாலேஜ்ன்னு எடுத்துக்கலாம் இட்ஸ் அ நாலேஜ் இஸ் அ பவர்னு நம்ம நினைப்போம் இது வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் அங்கே இருக்கிற வாழ்கிற மனிதர்களுக்கும் அது ஒரு நாலேஜ் தான் எடுத்துக்கலாம் பட்டு ஓவர் இந்த நாலேஜை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த சார்புன்னு சொல்கிறோம் இல்லையா சார்பு விட்டு நம்ம தூரம் ரொம்ப போயிட்டோம் அதான் சொன்னால் பால் சொல்கிறோம் நாங்கள் பால் கறக்கிறோம் பால் கறந்து அங்கே இருக்கிற ஒரு டப்பாவில் ஊற்றுறோம் அந்த டப்பா வேன் ஊற்றிக்கிட்டு எங்கேயோ போகுது திரும்ப பால் நாங்கள் வாங்குகிறோம் ஸோ இது வந்து சார்பு இல்லை நீங்கள் வந்து இப்போ மற்ற நாடுகளில் விஞ்ஞான முறைப்படியே சொல்கிறோம் ஐந்தாயிரம் லிட்டர் பால் இருக்குமே ஆனால் ஒரு பிரமாதமான சிறிய லாப லாபம் ஈட்டக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்பரண்டாக இயங்கக்கூடிய ஒரு பால் பதினிடம் தொழிற்சாலையை நம்மளால் உருவாக்கலாம் ஆனால் ஐந்து லட்சம் லிட்டருக்கோ ஐம்பது லட்சம் லிட்டருக்கோ பால் த இங்கேயோ உருவாக்கிட்டு இங்கிருந்து பாலுங்களை வண்டியை எடுத்துகிட்டு போய் அப்போ நான் ஆளப்போ சடனை நிறுத்த முடியாது அந்த பால் பண்ண என்ன ஆகும்லாம் கேட்கலாம் பட் தட் இஸ் நாட் த சொல்யூஷன் சொல்யூஷனே வந்து ஐந்தாயிரம் லிட்டர் ஐந்தாயிரம் லிட்டர் ஐந்தாயிரம் லிட்டர் அங்கேயே வெண்ணெய் அங்கேயே நல்லா இருக்குது அப்போ அது வந்து இப்போ குத்தம்பாக்கத்தில் விளையிறது பூந்தமல்லேருந்து தாம்பரவரையும் சப்போர்ட் பண்ணும் அப்போ குடம் பார்க்கறதுக்கு வரணும்னா இன்னொரு இடத்துல இருந்து வந்துடும் ஏன் அது கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வந்தால் நிலைத்து நிக்கலாம் நிச்சயமா இப்ப நீங்க சொல்றத நான் எதோட ஒப்பிட்டு பாக்குறேன்னா இந்த கொரோனா ஊரடங்கு சமயத்துல கூட அங்கங்கே பொருட்கள் கிடைக்குது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே அது போய் சேருதுங்கிறப்ப மக்களுடைய நடமாட்டம் பெருமளவு தடுக்கப்படுது இல்லை நடமாட்டம் குறையுதுன்றது வந்து நோய்க்காக மட்டுமல்ல நடமாட்டம் குறைஞ்சதுனால அது லாபகரமா இருக்கு சார் பெட்ரோல் மோட்டார் சைக்கிள் எக்கானமி அது வந்து பெட்ரோல் எக்கானமியாக பேசுகிறோம் இவ்வளோ இவ்வளோ பொருளை இவ்வளோ பெட்ரோலை நம்ம கன்சியூம் பண்ணுறோன்னு சார் சிம்பிள் சிம்பிள் சித்தாந்தம் சார் உலகத்திலேயே அமெரிக்கா அதிகமாக பெட்ரோல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை கன்சூம் பண்ணுது ரெண்டாவது வந்துட்டு நம்ம வி வி வேர் அபவுட் டு பீட் அமெரிக்கா ஆனால் நீங்கள் உற்பத்தி பண்ணி விவசாயத்தை பண்ணி கைத்தறி பண்ணி தொழிற்சாலை பண்ணி சாஃப்ட்வேர் பண்ணிலாம் காசாக்கி அந்த காசை மோட்டர் சைக்கிளில் பெட்ரோல் போட்டு விவசாயிலிருந்து கிராமத்தான்லேருந்து ஏழையிலேருந்து எல்லாம் பெட்ரோல் போட்டு பெட்ரோல் போட்டு என்னுடைய குருமா குருநாதர் விஸ்வநாதன் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார் அவர் சொல்லுவார் பெட்ரோல் எரியும் போது நீங்கள் உங்கள் மொபிலிட்டியை மட்டும்தான் அது ஃபெசிலிட்டேட் பண்ணுது இல்லைங்கோ பட் உங்கள் காசு எரிஞ்சு போகுது யுவர் யுவர் பேர்னிங் யுவர் யுவர் கேஷ் அண்ட் யுவர் பேர்னிங் யுவர் கேஷ் அதில் என்ன என்ன ஜாய் உங்கள் மொபிலிட்டியை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கி கொடுக்குது அவ்வளவுதான் இதுக்காக காசை கரியாக்குறீங்க காசு மட்டும் கறியாகலை கார்பன் டை ஆக்சைடு ஆகுது ஸோ இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா இந்த மக்களை இந்தியா மாதிரி மிகவும் அதிகமாக இருக்கிற மக்கள் அதிகம் வந்து ஏழைகள் அதிகமாக இருக்கிற மக்கள் இதெல்லாம் சிந்திக்கணும் அப்போ பெட்ரோலை குறைச்ச வாங்கிட்ட மோட்டர் சைக்கிள் ஸோ உடனே தூக்கி குப்பையில் போட்டுட முடியாது அதை வந்து இப்போ மொபைலிட்டி இல்லை இன்றைக்கி அந்த வீட்டில் பாருங்கள் பெட்ரோல் போடுற காசு மட்டும் மூணாயிரம் ரூபா மிச்சம் ஆயிடுச்சு அப்போ மூணாயிரம் ரூபா சம்பளம் கம்மியாக வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்போது இந்த மாதிரி விஷயங்களை இது வந்து காசை மிச்சப்படுத்தும் என்னுடைய டைமை டைமு கொஞ்சம் முன்னாடி கிளம்பிடுங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் அதிகமாக போடுங்க சைக்கிளை மிதிங்க ஒரு பத்தா பத்து கிலோமீட்டர் சைக்கிள் மிதிங்க இல்லையா நான் மிதிக்க முடியும் அப்போ இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலே இல்லாமல் நிம்மதியாக வளரும் கடையே இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கங்கே பறந்து பறந்து மார்க்கெட்டுக்கு ஓடினவங்கலாம் சிம்ம நிம்மதியாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் திங்கிங் இருந்தால் யூ டேர்ன் எடுக்க மனசு உள்வாங்க நம்ம வந்து அதுலேருந்து ரொம்ப தூரம் விலகாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அதான் நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்கள் கூட பெரிய கிராம கிராமம்னா உடனே உடனே லீவ் விட்டாங்க ஏன்னா கிராமத்து தான் ஓடிப்பிட்டாங்க இல்லை பெரிய பெரிய ஆஃபீஸர் கூட இருக்காங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகளை கூட இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் லீவ் விட்டாங்க பத்து நாள் பத்து நாள் லீவ் விட்டுனா குழந்தைகிட்ட கூட்டி எங்கே போகலான்னு பார்க்குறீங்க கிராமத்துக்கு போகலாம் தான் நினைக்கிறீங்க அங்கே போனால் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறீங்க அப்போ நிம்மதியாக வாழ முடியும்னா கிராமத்தில் வாழ முடியும் அப்போ இந்த கொரோனாவை ஏதோ ஒரு கெட்ட சந்தர்ப்பத்தில் வந்து நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக உட்கார்ந்து சிந்திப்போம் இப்போ உடனே நாளைக்கே முடிவு எடுக்க தேவை நம்மளை எப்படி மீட் எடுக்க போகிறாங்க இப்போ இங்கே கேட்டுட்ருக்கிறீங்களே இங்கே கேட்குறீங்க நான் என்ன பொய் சொல்லலையே எதையும் மிகைப்படுத்தி சொல்லலையே சூப்பர் அரிசி கிடைக்குதுப்பா சூப்பர் பழம்பா சூப்பர் மாம்பழம்பா சூப்பர் காய்கறிப்பா மக்கள் எத்தாந்து தெரு தெருவா நிற்கிறாங்க வேன் எடுத்துகிட்டு குதம்பாகத்துலேருந்து அல்லது நெமிலிச்சேரியிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு நிற்கிறாங்க ஆவடியில் ஒரு கார்னரில் வருது அங்கே போய் ஒரு பத்து பேர் வாங்கிக்க இங்கே போய் ஒரு பத்து பேர் வாங்கிக்க இந்த பொருளாதார பரவலாக்கம் டீசென்ட்ரலைசிங் த எக்கானமி இதெல்லாம் வருது ஆனாலும் இது இப்படி எல்லாம் போனாதான் நூத்தி முப்பது கோடி மக்களை காப்பாற்ற முடியும் நிச்சயமா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தை நெருங்கி போய்கிட்டு இருக்கோம் இறுதியா நான் ஒண்ணே ஒண்ணு கேட்க விரும்புறேன் இந்த சுகாதார அமைப்பு கிராமப்புறங்கள்ல எந்த அளவுக்கு இந்த கொரோனா தடுப்புல உதவி செய்யுங்கிறது ரொம்ப சுருக்கமா சொல்றீங்க இல்ல இது ரொம்ப நல்லாவே இப்போ பஞ்சாயத்து மக்கள் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து இருந்தா பஞ்சாயத்து பாக்குது மற்ற உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சிகள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா இந்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க கால்வாய்களை க்ளீன் பண்ணுறாங்க டாய்லெட்ஸை இது பண்ணுறாங்க சுத்தமாக கிருமியை வச்சுக்கிறாங்க இப்போ கூட நாங்கள் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இன்ட்ரெஸ்ட் அதிகம் காட்டுனதுனால இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் சோலார்லேயே சோடியம் ஹைப்போக்ளோரைட் தயாரிக்கிற யூனிட்டை ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆர் இந்த என்னுடைய நாலேஜுக்கு உலகத்திலேயே ஒரு தயார் பண்ணி இன்றைக்கி ரெண்டு இடத்துல சத்திரேன்ற ஒரு பஞ்சாயத்துலேயும் மாவட்ட ஆட்சித்தலை வளாகத்திலேயே திருவள்ளூர் நகரத்தில் இருக்கிற ஒரு குரூப் செய்கிற மாதிரி நாங்களே சோடியம் ஹைப்போக்ளோரைட் பண்ணி மக்களே வந்து அதை சரிப்பாங்க செய்து பண்ணிப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது உள்ளாட்சி அமைப்புகள் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சு இந்த சுற்றுப்புறத்தை மெயின்டைன் பண்ணுறதுல சுத்தம் மெயின்டென் பண்ணுறதில் ரொம்ப பிரமாதமாக வேலை பண்ணுறாங்க நன்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒரு நிறைவான கருத்தாக அந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம் எங்களுடைய அழைப்பை இயற்றி நிலையத்திற்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு கிராமப்புறங்களை எப்படி மேம்படுத்த வேண்டும் விவசாயத்தின் முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி நேர்களை இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்